ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிசி ஜோஐடி. இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் டிப்ரம் டிக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன், என்ன காரணம் புதுசாக டெஸ் அண்ட் டிஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ப்ரோ ஸ்னைப்பர் நல்லா யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ, டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க ப்ரோ அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, கமெண்ட் போஸ்ட்டில் போட்டேன் இதுமாரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது. நிறைய பேர் வந்து போடலாம் ப்ரோ அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நான் அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னைப்பர் மேலே 2 மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து அது கொஞ்சம் எடுத்து நல்லா ஆட பழகி அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை மட்டும் தான் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எந்த சேனலையும் பார்த்துட்டு வந்து அப்படியே ஒன்னு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெட் ஆட் 100 இருக்கட்டும், அப்புறம் 2x ஸ்கோப் அதுவுமே 100 இருக்கட்டும், 4x 100 இருக்கட்டும், இதுவுமே மாற்ற வேணாம். ப்ரிசிஷன் ஸ்கோப் வைக்கலாமா டிஃபால்ட் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிஃபால்ட் வைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம எக்லேயே அடித்தாலும் சரி, சில நேரத்தில் பாட்டி அடிச்சு வந்துடும். ஸோ ப்ரிசிஷன் ஸ்கோப்பே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக மடியில் அடிச்சு கரெக்டாக மடியில் விடும். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் டேம் அது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்க்கு இன்னுமே நிறைய பிக்னஸ் வந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விஷயம், அந்த பெட் சிம்பிள் இருக்குல்ல, அது தூக்கி நடுவில் வச்சுக்கோங்க, கிராஸ் பார்க்கணும் நடுவில் வச்சுக்கோங்க. ஸோ எனியை பார்த்து அடிக்கும் போது கரெக்டாக யூஸ் ஆகும், நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிச்சு நீங்கள் பழகுறது அப்புறம் நல்லா பழகுறதோட தூக்கி எட்ட வச்சுக்கோங்க. சைஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும் அதை வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் ஜாய்ஸ்டிக் வந்து நம்ம ஏம் வைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் வந்து அதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், மிஸ்ஃபயர் பண்ணுறோம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, ஏடல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜாய்ஸ்டிக் பட்டன் நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும், அதனாலே வந்து கிராஸ் பார் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும், ஏம் மிஸ் ஆகும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம கரெக்டாக ஸ்லோவாக 1 leg ரொட்டேட் பண்ணி பொறுமையாக அடிக்கணும். நம்ம பொறுமையாக கற்றுக்கும் போது தான் ஸ்பீடாக வருமே. ஸோ நம்ம வந்து ஜாய்ஸ்டிக்கை பொறுமையாக தான் ரொட்டேட் பண்ணணும். நம்ம வேகமாக ரொட்டேட் பண்ணும்போது ஏம் வந்து மிஸ் ஆகிடும், கிராஸ் பார் அங்கிட்டு இங்கிட்டு போயிடும். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்மால் ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் வந்து கிராஸ் பார் வந்து நம்ம தலைக்கிட்டே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக ஏம் வச்சு அடிக்க முடியும். ஸோ நீங்கள் ஸ்மால் ரொட்டேட் பண்ணே பழகுங்க, அப்போ தான் வந்து ஸ்பீடாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்துட்டே ஸ்மால் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து என்னோட கிராஸ்பா என் தலைகிட்டே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நின்றுட்டு பண்ணுறதோட உட்காந்துட்டு பண்ணோம்னா கிராஸ்பா நம்ம தலைகிட்டே மெயின்டைன் ஆகும், கரெக்டாக ஏம் வைக்க முடியும். லாங்கில் இருந்தால் இது ட்ரை பண்ணுங்கள், ஷார்ட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும் என்னோட கிராஸ்பார் என் தலைகிட்ட தான் மெயின்டைன் ஆகுது. இது வந்து லாங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஏமை பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸ் வச்சு தான், வெப்பன்ஸ் வச்சு ரெண்டு இருக்கு இல்லையா, ஒன்று வந்து குயிக் வெப்பன்ஸ் வச்சு ஒன்று இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்பன் ஸ்வாப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, நல்ல ஏர்டெல் யூஸ் பண்ணுறதுக்கு குயிக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு லெவலில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெப்பன் ஸ்வாப்பர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து அதே எடுத்து பழகிட்டேன். ஸோ நான் வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி வெப்பன் ஸ்வாப்பர் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வருதோ அந்தமாரி வாட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம குயிக் வெப்பன்ஸ் பற்றி பார்த்துருவோம். இது நம்ம கரெக்டாக அடிச்சுட்டு கரெக்டாக மாற்றுறோம்னா எந்த ஒரு இடத்துலையுமே ரீலோட் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. நிறைய 3 finger பிளேஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்பன்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டாப் சைட் லெஃப்ட் கார்னர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்கு எடுத்து மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபயர் பண்ண அடுத்த செகண்டே வந்து வெப்பன்ஸ் வச்சு பண்ணுறங்க. ரொம்பவும் ஸ்பீடாக பண்ணாலும் சரி, ரொம்பவும் லேட்டாக பண்ணாலும் சரி, ரீலோட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஃபயர் பண்ணதுக்கப்புறம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பன் ஸ்வாப்பர் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கன்று ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் ட்ராக் அடிச்சு விட்ருவோம், நம்மளுக்கே தெரியாமல். ஸோ வந்து ரீலோட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதுவே நீங்கள் குயிக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரீலோட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஏமா பார்த்தாச்சு, வெப்பன் ஸ்விட்ச் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெப்பன் ஸ்வாப்பர் யூஸ் பண்ணி எப்படி நார்மலாக அடிக்கிறது அதை பற்றி பார்த்துருவோம். ஓகே கைஸ், நான் அடிக்கிறத பாருங்கள், என்னோடய கிராஸ் பார் வந்து என் தலைகிட்டே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கா, என்னோட ஏம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரு புல்லட் போனது அப்புறம் தான் அடுத்த சுவிட்சே பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வெப்பன் ஸ்வாப்பர் யூஸ் பண்ணி அடிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க பழகினா ஸ்பீட் அடிக்க தானே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குயிக் வெப்பன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி அடி காமிக்கிறேன். அதில் நீங்கள் எடுத்து பழகிட்டீங்கன்னா உண்மையிலுமே ஏடபிள்யூ ஸ்பீட் ஸ்னேப்பிங் வேறு லெவலில் பண்ணலாம். இனிமேல் வந்து ஒரு செகண்டே கிரிப் பண்ணலாம், ஒரு செகண்டுக்கு 2 bullet போவோம். ஸ்பீட் ஸ்னேப்பிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங் எடுத்து பழகிக்கோங்க, பக்காவாக இருக்கும் ஏடபிள்யூ எடுத்து ஆட. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனோட ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா எரிமலாம் கிட்ட வரும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, துள்ளிக்கிட்டே இருந்தால் நம்ம கரெக்டாக ஏம் வைக்க முடியாது, மிஸ் ஆகிடும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ளே வெளியே இழுக்கணும், இது வந்து உள்ளவும் அது வந்து வெளியவும் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஏம் வைக்க முடியும், கரெக்டாக அடிக்க முடியும். ஃபோனோட ஸ்மூத்னஸ் ரொம்ப ரொம்ப தேவை.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி பிளேயர்லாம் ஸ்கோப் எடுக்காமல் அடிப்பாங்க இல்லையா, அந்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ஸ்குவாடெல்லாம் எட்ட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு அடிச்சோன்னா கண்டிப்பாக மாட்டுவாங்க. பிசி பிளேயர்ஸ்லாம் எந்த ட்ரிக்கு வச்சு தான் வித்த காமிச்சிட்டு இருப்பாங்க, இது வந்து ஃபோன்லேயும் நல்லாவே பண்ண முடியும். இது எப்படின்னு பார்த்துலாம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணுறோம் இல்லையா, ஃபயர் பண்ணதப்பறம் கன் சுவிச் பண்ணுவோம், கன் சுவிச் பண்ணதப்பறம் ஸ்கோப் போட்டுருவோம். ஸோ மறுபடியும் ரொட்டீனாக பண்ணோம், மறுபடியும் ஃபயர், மறுபடியும் கன் சுவிச், மறுபடியும் ஸ்கோப்பு. ஓகேவா, இது நம்ம ரொட்டீனாக பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும், ஸ்குவாட் எட்ட இருந்தால் கூட கரெக்டாக முடிக்க முடியும். இது வந்து சிம்பிளான ட்ரிக்கு தான், ஆனால் பயங்கரமாக யூஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக வந்து ஸ்கோப் லெஃப்ட் சைடில் தான் இருந்தே ஆகணும், ரைட் சைடில் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா ஃபயர் பண்ணணும், கன் சுவிச் பண்ணணும், ஸ்கோப்பு போடணும், ஸ்கிரீன் திருப்பணும். ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை, ஸ்கோப்பை தூக்கி லெஃப்ட்டில் வச்சோன்னா ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்ற விட மாஸ்க் காட்டலாம், உண்மையிலுமே வேற லெவலான ஒரு ட்ரிக்கு. ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் போயிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு எஃப்எஃப் பிஸ்னஸ் வராங்களே அவங்களுக்குலாம் வீடியோ பேச சேரணும். அதுலேருந்து ரெண்டு பேர் வந்துட்டு ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ண போதும், நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஓகே மக்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், முக்கியமான விஷயம் வந்து பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிருக்கேன், நோட்டிஃபிகேஷன் வரல வரல சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்து எல்லா விஷயம் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எடுத்தோட வந்துறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே வரும். ஓகே மக்களே, இத்தோட வீடியோ முடித்துக்கொள்வோம். இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டர் தான், அடுத்த பாட்டு போடலாமா இல்லையான்னு இருக்கு. ஓகே மக்களே, பாய் பாய் காய்ஸ், சீ யூ லேட்டர் இன் ஸ்டுடியோ, பாய் பாய், கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ், பாய் பாய். We'll be right back.